முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே விசுவாசிகளை அவர் பரதேசி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறதனை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அதே முதலாம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலும் இரண்டாம் அதிகாரம் 11வது வசனத்திலும் திரும்ப அதே வசனத்தை பரதேசி, விசுவாசிகளை பரதேசி என்று சொல்லி இங்கு பேதுரு எழுதியிருக்கிறதை நாம் படிக்கும் பொழுதும், அல்லது ஊழியக்காரர்கள் இந்த பகுதியில் இருந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் அவர்கள் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் பரதேசிகளாக வாழ வேண்டும். பரதேசி இந்த வசனத்தை அப்படி எடுத்து வச்சுக்குவாங்க, அப்படி தான் பிரசங்கிக்கிறாங்க. அது மாத்திரம் அவங்க என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பணக்காரர்களாக என்ன செய்யக்கூடாது, வாழவே கூடாது. திரும்ப திரும்ப இன்றைக்கி அது எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகிறது, எல்லா மதங்களும். ஏனென்றால் பணம், வசதி, வாய்ப்புகள் வரும்பொழுது அது நம்மை கடவுளை விட்டு பிரித்துவிடும். ஆகவே ஒரு பணக்காரனாக இருக்கிறவர்கள், வசதி வாய்ப்போடு வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது என்கிறதான ஒரு கொள்கை வேதத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்திலிருந்தும் வரவில்லை. இது உலகத்திலிருந்து வந்ததான ஒரு கொள்கை. அதனால தான் அந்த கொள்கை மனதில் இருக்கிறபடினால இந்த வசனத்தை வாசித்த உடனேயே அவங்களுடைய மனதில் பதிகிறது என்னென்னா, இங்கே பேதுருவே சொல்லியிருக்கிறாருங்க, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பரதேசிங்க, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைங்க. அதனால் இந்த பூமியில் வந்து நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறதை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். இங்கே அவர் பரதேசி பரதேசின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதே பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் புஸ்தகம் 2:19 வசனத்தில் சொல்லும்போது, ஒரு முறை வாசிச்சிருங்க, எபேசியர் 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். நல்லா கவனிக்கணும், இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது நீங்கள் அந்நியரும் பரதேசின்னு சொல்கிறாரு. அங்கே பவுல் சபையாருக்கு எழுதும்போது நீங்கள் இனி அந்நியரும் அல்ல பரதேசியும். இப்போ பார்த்து இது ரெண்டையும் எடுத்து வச்சு பார்த்தா வேதம் நமக்கு தவறாக முன்னுக்கு பின்னாக பேசுகிறது போல நமக்கு தெரிகிறது. எனக்கு இந்த ரெண்டு வசனம் வந்ததுக்கு மேலே தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பவுல் அப்படி சொல்லியிருக்கிறாரு, பேதுரு இப்படி சொல்லுகிறாரு, இப்போ இதில் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ என்ன எங்கேயோ இடிக்குது. அப்போ இதில் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் இந்த யாக்கோப் எழுதின நிருபம், பேதுரு எழுதின நிருபம், எபிரேயர் எழுதின இந்த மூன்று நிருபங்களும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அகதிகளாய் போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. அங்கே என்னன்னு சொல்கிறாருங்க, அதாவது நீ பரதேசிங்கிற வார்த்தை வந்து தமிழில் இருக்குது, அப்படி எழுதியிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அகதி அப்படிங்கிற வார்த்தைக்குரிய வார்த்தை தான் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பயன்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை நாம் ஏழையாய் வாழ்வதற்காக, முற்றும் துறந்த முனிவர்களைப் போல வாழ்வதற்காக, கோமனாண்டியாக வாழ்கிறதுக்காக இந்த வசனம் நமக்கு என்ன செய்யப்படலைங்க, சொல்லப்படவில்லை.